இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிங் டிங் வால் சண்டை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா வந்து கருவாட்டு குழம்பு சமைச்சு சாப்பிட போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து விடலி இருக்கு. இந்த விடலி எதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டி காய்ச்சுவாங்க. அதனை இறக்கிட்டு வந்து இங்கதான் கருப்பட்டி காய்ச்சுவாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த கருப்பட்டி காய்ச்சிருந்து. அந்த வீடு வேணும்னா கண்டிப்பா கேள்விக்குள்ளுக்காக நம்ம வந்து போட ட்ரை பண்றோம். இன்னைக்கு இந்த விடலிகளை வந்து நம்ம சூப்பரா கருவாட்டு குழம்பு நம்ம சாப்பிட போறோம். வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள கருவாடு குழம்பு வைக்க போறது இருப்பேன். எங்கடா கருவாட்டையே கதலைன்னு பாத்தியா? அந்த பாருங்க கருவாடுங்க. இங்க வஞ்சர மீன் கருவாடு, வாழை மீன் கருவாடு, பாறை மீன் கருவாடு, எல்லா கருவாடும் வைக்க பார்த்திருப்பீங்க. மாவுளா அதாவது ஊழி மீன் சொல்லுவாங்க. இந்த கருவாடு நீங்க வச்சு பார்த்ததில்ல. நாங்க முத முறையா இங்க இந்த கருவாடு உங்களுக்காக வைக்க போறோம். வெளியூர்ல வந்து இதுக்கு பேர் சீலான்னு சொல்லுவாங்க. வெளியூர்ல இல்ல, சென்னையில மட்டும்தான் சீலா. மத்த எல்லா இடங்களுமே ஊழி மாவுளா இதுதான் பேரு. இதில் வந்துக்கிட்டு இப்போவுமே நாங்கள் தான் நாங்கள் முத வீடியோவில் இந்த கருவாடில் சமைச்சு காட்ட போகிறோம். இது மாவுளா கருவாடு பெஸ்ட்டான கருவாடு, எல்லாருக்கும் தெரியும். மண்ணை மண்ணன் இருக்கு பாருங்க, மஞ்சள் போட்டு உப்பு போட்டு அப்படியே வாடை இந்த வரும். அப்படியே பயிர் மாதிரி இருக்குது கருவாடு. இது பார்க்கவே எச்சி ஊறுது. அப்படியே ஏன் பயிர் மாதிரி இருக்குங்களா தெரியுமா? அந்த பயிர் விளைஞ்சு வரும்போது அப்படியே பார்க்க அப்படியே அவ்வளோ பச்சை பசின்னு இருக்கும். அதான் எதை பார்த்தாலும் பயிர் மாதிரி இருக்குது, பயிர் மாதிரி இருக்குங்களா? அதை வந்து நம்ம கடிச்சாப்போம். வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது நாங்க இங்க வந்து சமைக்கிறது. இந்த படுத்துட்டா பாரு மரியா, உள்ளப்பா கருவாட்டு குழம்பு பொதுவா சின்ன வெங்காயம் வச்சுதான் வைக்கணும். அப்பதான் குழம்பு வந்து ரொம்ப ருசியா இருக்கும். உங்க வாயில தக்காளி குழம்பு வச்சா அவ்வளவுதான், எல்லாருக்கும் வயிறு போயும் சாப்பிடுங்க. ஆனால் இந்த சமைக்கும் போது தக்காளியை எடுத்து திங்கிற ஒரு டேஸ்ட் இருக்கு. இருக்கிற பழத்தை லாதி எடுத்து திங்கிறதுக்கு ஒரு டேஸ்ட்னா என் பிள்ளைய ஏண்டா அத்தாச்சி எடுக்க எழுதிணுமா? நான் பிடிச்சிக்கிறேன். அது என்ன வெண்டைக்காவா ஒட்டி நிக்கிறதுக்கு? கருவாட்டை கழுவிக்கலாம். கருவாடு ரொம்ப உப்பா தெரிஞ்சா உங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கழுவுங்க, இல்லைன்னா அரிசி கலந்த தண்ணியில் கழுவுங்க. கருவாட்டு குழம்புக்கு வந்து புளி ஊற போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு காரசாரமா நல்லா புளிப்பா
பெரிய வேணுமா? பற்ற வச்சாச்சு. கரவாட்டு குழம்பு, கரவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பொறுக்கு கேஸ் வச்சிடலாம். கரவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெள்ளப்பட சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், நல்லா வதக்கியாச்சு. ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா, அதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கிறோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா பிடி சேர்ப்போம். உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடி நல்லா அதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கணும். நம்ம ஊற வச்ச புளி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா கரைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், எக்ஸ்ட்ரா ஏதாவது உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கரோட்டு குழம்புக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் இல்லாமல் குழம்பு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதுதான் அதோடய டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புளியை நல்லா கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி தேவையான புளி எல்லாமே ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். நல்லா குழம்புலாம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கருவாடு போட போகிறோம். கருவாடு குழம்பு வைக்கும் போது உப்பு எதுவுமே சேர்த்துறாதீங்க. கருவாடு குழம்பு இறக்குற வரை உப்பு நம்மளுக்கு தேவையே கிடையாது. இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கிறேன். முடிச்சிடலாம். அப்போதான் நல்லா அந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் நல்லா வேகும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு போல, ஏன்னா நல்லா அந்த மசாலா வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இது குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டுட்டா நல்லா பாதி அளவுக்கு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும். இப்போதைக்கு நம்ம களி வச்சிருக்க கருவாட்டை வந்து ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். பற்ற கருவாடு அங்கே கருவாட்டு குழம்பு ரெடியாகி கருவாட்டை போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பனை மரத்தில் நொங்கு பறித்து சூப்பராக செய்தி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு நொங்கு சாப்பிட தெரியாது. நொங்கு இப்படி கையை விட்டு இப்படி சாப்பிட சொல்லுவாங்க. அருமையாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு என்ன உண்மையாகவே கமகமன்னு வாசமாக இருக்குது. கேமராமேன் சொல்லிட்டாப்புல கருவாட்டு குழம்பு வாசனை தூக்குது, வேலை முடிஞ்சிட்டு இறக்கு தட்டி அப்படின்னு. இங்கே பாருங்க கருவாட்டு குழம்பு எப்படி கமகமன்னு வந்திருக்குன்னு. என் கத்தரிக்காய் பிஞ்சு உள்ளுது, சூப்பராக வந்திருக்கு. கருவாட்டு குழம்பு வச்சு நான் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு நான் இப்போ இறக்க போகிறேன். இப்போ தான் நான் உப்பு பார்க்க போகிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உப்பு வந்து லைட்டாக கம்மியாக தெரியுது, அதனால் எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதுக்காக லைட்டாக கல் உப்பு போட்டிருக்கேன். இதே போதுமான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு பக்காவாக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படி மூடிப்பேன். இங்க மணக்குது, உள்ளே வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க. ஓவர் ஆக்சன் கூடாது. அருமையான கருவாட்டு டீ, கருவாட்டு இந்த கருவாட்டு குழம்புல உள்ள முழு இந்த கத்திரிக்காய் இருக்கு, கத்திரிக்காய் ஓ போதுமே எல்லாரும் சாப்பிடணும். இப்போ தான் ஆகுறதோ சத்தியமாக இதை பார்க்கும்போதே எச்சியெல்லாம் ஊறுதுங்க. பாடி ரெடி மாமா இருக்கு, சூப்பராக இருக்கு. மண்டே ரிசல்ட் சொல்லிட்டா லைக் சோறுலாம் போயிட்டேன். இட்லி உண்மையாவே இந்த கருவாட்டு குழம்பு செம்மையா இருக்கு. நான் இட்லிக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுருக்கேன் எப்படின்னா எங்க அப்பா தான் வைப்பாங்க, மறுநாள் வந்து சுண்ட வைப்பாங்க. அப்ப இட்லி வாங்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கஞ்சி குடிப்பாங்க கருவாட்டு குழம்பு சுண்ட வச்சு. அப்ப நாங்க இந்த இட்லியில சுண்ட குழம்பு பக்கத்துல வச்சு தொட்டு சாப்பிடுவோம். உண்மையா அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியே எங்க அப்பாத்த கை போக்கும். கத்திரிக்காய் எவ்வளையோ ஸ்பெஷல் தான் எல்லாருக்கும், ஆனால் கருவாட்டு குழம்புலோட ஸ்பெஷல் எதுவுமே இல்லை. அப்படியே பச்சைக்கா பங்கு கருவாட்டு குழம்பு அப்படியே சாப்பிடுவோம். செம்மையா கருவாடை வச்சு சூப்பரா குழம்பு வச்சு கருவாடை வச்சு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு இட்லி வச்சு செம்மையா சாப்பிட்டாச்சு. இன்னும் டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையாவே அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.